NewsGlitz நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உங்க மனிதநேய அறக்கட்டளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மனிதநேயம் இலவச கல்வி அறக்கட்டளை தொடங்கி 10 வருடங்களுக்கு மேலாகிறது. இந்த 10 வருடங்களில் மனிதநேயம் ஏறத்தாழ 3000 கல்வியாளர்களை மத்திய மாநில அரசு பணிகளில் வேலை வாங்கி தருகின்ற ஒரு பெரும் பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்திய குடிமைப்பணி தேர்வு, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதில் வர்ற 24 வகையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பணிகளுக்கான தேர்வு, வனத்துறை தனியாக நடத்துகின்ற அந்த தேர்வு, அதை போலவே கமாண்டோ அசிஸ்டன்ட் கமாண்டோ அதற்கான தேர்வு என்று மத்திய அரசினுடைய இந்த தேர்வுகளில் மனிதநேயம் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. இந்த வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி முழுக்க முழுக்க கட்டணமில்லாமல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. தனித்திறன் படைத்த மாணவர்கள் அல்லது தகுதி இருந்தும் திறமை இருந்தும் இப்படிப்பட்ட படிப்புகளை படிப்பதற்கு பொருளாதார ரீதியாக வாய்ப்பில்லாத கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சார்ந்த மாணவர்கள் என விளிம்பு நிலை மக்கள் இதுபோன்ற உயர் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மனிதநேயம் அறக்கட்டளை தன்னுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை முழுக்க முழுக்க எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் வருவாயிலிருந்து மட்டுமே செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகும். இந்த மனிதநேய அறக்கட்டளை அகில இந்திய அளவில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. 3, 7, 10, 11, 12 இப்படி படிப்படியாக முதலிடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அது மாத்திரமல்ல, முதல் 10 இடங்களுமே மனிதநேயம் பெற வேண்டும் என்பதுதான் லட்சியமாக கொண்டு இந்த மனிதநேய அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்க. சிவில் சர்வீஸ் தேர்வில், முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு அவர் நேர்முகத் தேர்வுக்கு சென்று வருகின்றவரை அனைத்து செலவுகளையும் மனிதநேயமே ஏற்றுக்கொள்கிறது. அவர்களுக்கு தங்கும் விடுதி, உணவு, உடை, புத்தகம், வாகன போக்குவரத்து எல்லாம், அவர்களுக்கு எந்த ஒரு பைசா செலவில்லாமல் அவருடைய முழு செலவையும் மனிதநேயம் ஏற்றுக்கொள்கிறது. அதே போலவே நேர்முகத் தேர்வுக்கு டெல்லி செல்லுகின்ற பொழுது டெல்லிக்கு சென்று வர விமானத்தில் அனுப்பப்படுகிறார்கள். அங்கே தமிழகத்தினுடைய தமிழகம் உணவு விடுதியில் தங்க வைத்து, அங்கே நேர்முகத் தேர்வுக்கு கார் வைத்து நேர்முகத் தேர்வுக்கு அனுப்பப்படுகிறார்கள். நேர்முகத் தேர்வுக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் உடை, பேண்ட், சட்டை, டை, ஷூ, பெல்ட், ஈவன் ஜட்டி பனியன் கூட எல்லாமே புதிதாக அவர்களுக்கு எடுத்து கொடுத்து அவர்களை நேர்முகத் தேர்வுக்கு தயார்படுத்துகிறோம். முற்றிலும் அனைத்தும் இலவசம். இந்த அறக்கட்டளையில் சேர்றதுக்கு என்ன மாதிரியான மாணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? குறைந்தபட்சம் பட்டதாரி, ஒரு பட்டப்படிப்பு, அதுதான். அதற்கு மேல் எவ்வளோ படித்திருந்தாலும் அதை பற்றி அது கூடுதல் தேர்வுக்கு குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு வேண்டும். மதிப்பெண்கள் அடிப்படையிலும் கிராமப்புறம் பொருளாதாரம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த பிரிவினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. இந்த அறக்கட்டளையில் வருடம் முழுக்க சேர்க்கைகள் இருக்குமா இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் சேர்க்கைகள் நடைபெறுமா? ஒவ்வொரு பணிக்கான பதவிக்காக விளம்பரம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கெல்லாம் உடனடியாக நாங்கள் மாணவர்களை எடுத்து தயார் செய்கிறோம்.
இதில் இரண்டு விதமான இரண்டு முறைகளில் மனிதநேயம் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று தங்க வைத்து படிக்க வைப்பது, மற்றொன்று அவர்களுக்கு தேவைய படிப்பதற்கு தேவையான அனைத்து பாடத்திட்டங்களையும் குறிப்புகளாக நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, அவங்க வீட்டிலிருந்தே பல பேர் படிப்பாங்க, ஆன்லைனில் எல்லாமே டவுன்லோட் செய்து படிக்கிறாங்க. அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் படிக்கிறார்கள். மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஆசிரியர்களை பணியமர்த்தி பயிற்சி கொடுக்குறீங்க? அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்கள், போட்டித் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள், போட்டித் தேர்வில் பங்கு பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் என பல்வேறு விதமான தனித்திறன் படைத்தவர்களை மனிதநேயம் பயன்படுத்துகிறது. காரணம், வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய அனுபவத்தை, அது ஒரு வகையான மாணவர்களுக்கு கிடைக்கிற அனுபவம். வெற்றி வாய்ப்பை இழந்தவர், நான் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்ற அந்த அனுபவம். அதற்கு மேலாக பாடத்திட்டங்களில் மிகுந்த பாண்டித்தியம் பெற்ற அனுபவம் பெற்ற பேராசிரியர்கள், இப்படி பன்முகத்தன்மையுடைய பயிற்சியாளர்களை வைத்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த அறக்கட்டளை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக் இருக்கு, மற்ற பகுதிகளிலையும் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா? நவீன முறைகளை பயன்படுத்தி தமிழகம் முழுமைக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே அதை கொண்டு செல்லுகின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. பயிற்சியாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு போதிய அவகாசம் இல்லை. ஆகவே தான் மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்களின் தலைநகரங்களில் உருவாக்கலாம் என்ற திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்லேருந்து வர்ற பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? பேரண்ட்ஸ் வந்து அவங்கள நம்பி அனுப்புகிறாங்களா? மனிதநேயம் ஆரம்பித்ததற்கு பிறகு பெண்களுடைய பணிவாய்ப்பில் சதவீதம் உயர்ந்திருப்பது என்பதை ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஏறத்தாழ பார்ப்பீர்களே ஆனால் 50% மேற்பட்ட பெண்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். பெண்கள் முழுக்க முழுக்க சிறப்பான ஒரு பணியினை, சிறப்பான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சலுகைகளையும் மனிதநேயம் வழங்குகிறது. பெண்கள் முன்னேற்றம் என்பது இந்த வேலைவாய்ப்பில் இப்பொழுது 50% கடந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் விழிப்புணர்வு பெற்று கடமை உணர்ச்சியுடன் அவர்கள் படிக்கின்ற காரணத்தினால் ஏறத்தாழ இப்பொழுது தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வில் 50% மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பில் இடம்பெற்றிருக்கிறார். அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான தேவைகள் முற்றிலும் மிகுந்த பாதுகாப்புடன் கூடிய வகையில் அவர்கள் தங்கி படிக்கின்ற வசதியினை மனிதநேயம் ஏற்படுத்தி இருக்கிறது. இனிமேல் வர்ற ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்றீங்க? அதாவது போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் தொடக்க நிலையிலிருந்தே அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை ஊக்குவிக்க வேண்டும். நீ என்ன படிக்கப் போகிறாய் அல்லது நீ என்னவாக போகிறாய் என்பதற்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவனுடைய சிந்தனையில் அந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டும். போட்டித் தேர்வுகள் என்று முடிவெடுத்தால் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்? பொது அறிவை வளர்த்து கொள்ளுதல், செய்தித்தாள்களை படித்தல், நூல்களை படித்தல், தொலைக்காட்சி பெட்டியில் ஆங்கில செய்திகள் தமிழ் செய்திகளை மாத்திரம் கேட்கின்ற ஒரு பண்பு, செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டால் அதை முழுக்க முழுக்க படிக்க வேண்டிய அவசியமில்லை. எந்தெந்த பகுதியில் மட்டும் நாம் படிக்க வேண்டும், எந்தெந்த பகுதியை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்ற வகையில் அந்த பயிற்சி முறைகளை, அதாவது செய்தித்தாள்களை படிக்கின்ற முறைகளையும், செய்தித்தாள்களை படித்துவிட்டு அந்த குறிப்பெடுத்தல், அந்த குறிப்பெடுக்கின்ற ஒரு பண்பு, இப்படியெல்லாம் +2 படிக்கின்ற பொழுதே, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே
ஒவ்வொரு மாணவரும் தன்னை அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டால் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறலாம். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற பொழுது அந்த வாய்ப்பினை அறியாமையின் காரணமாக இழந்து விடுகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு மனிதநேயம் அதற்கான ஒரு விழிப்புணர்வை கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை வழங்குகிறது. பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் அதில் நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கிறோம். பொறியியல் பட்டதாரி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே போட்டித் தேர்வுகளுக்கான அதுவும் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான பயிற்சியில் அவர்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே படிக்கின்ற பொழுதே இதை பற்றிய விழிப்புணர்வும் இந்த படிப்பை பற்றிய அக்கறையும் இருந்தால் அவர் எளிதில் வெற்றி பெறலாம். எனவே அது தூரமல்ல, அது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் சமுத்திரம் முழங்கால் அளவு என்பதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த வகையில் போட்டித் தேர்வு என்பது ஒவ்வொருவனுடைய ஒவ்வொரு மாணவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற அறிந்து கொண்டு இந்த தேர்வை எதிர்கொள்கின்ற நிலைப்பாடுதான் எளிதான வெற்றியை தரும்.